கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுடைய எல்லா கட்டளைகளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளை கொண்டும், இமாமுகள் எப்படி வகுத்து கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழிமுறைகளை கொண்டும் பின்பற்றுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் மனித நேயத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் எல்லோரிடத்திலும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமீபத்திலே வெளியான ஒரு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, கெயில் என்று சொல்லக்கூடிய ஒரு புகைப்பட கலைஞர், அவர் மிகச்சிறந்த புகைப்படம் ஒன்று எடுக்க வேண்டும், உலக அளவிலே தன்னுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காடுகளிலேயும் மலைகளிலேயும் பல்வேறு நாடுகளிலேயும் சென்று ஒரு மிகச்சிறந்த காட்சியை தத்ரூபமாக எடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்கிறார். அப்படி பல்வேறு முயற்சிகளை செய்வதற்காக பல்வேறு இடங்களில் பிரயாணம் செய்த கெயில் ஒரு சந்தர்ப்பத்திலே சோமாலியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே, வறுமை அந்த நாட்டிற்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு செல்கிறார். ஐநா சபையின் மூலமாக உணவு பொட்டணம் வழங்கப்படக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் ஒரு குழந்தை ஒன்று அந்த உணவை வாங்குவதற்காக நடந்து வர முடியாமல், ஊர்ந்தும் வர முடியாமல், பயங்கரமான கஷ்டத்தோடு அந்த குழந்தை தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது குழந்தை என்று சொல்லுவதை விட உடலில் எந்தவிதமான சதைப்பற்றும் இல்லாத காரணத்தினால் குழந்தையை போல் தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருவர் நடந்து முடியாமல் படுத்து கொண்டு ஊர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். அவருடைய உடலிலே வெறுமனே எலும்புகள் மாத்திரம், அதற்கு மேலே தோள்கள் இருக்கிறது. எலும்புக்கும் தோளுக்கும் இடையில் இருக்க வேண்டிய சதைப்பகுதி சிறிது சிறிது அங்குமெங்குமாக ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்த குழந்தை அந்த சிறுமி தவழ்ந்து தவழ்ந்து தனக்கான அந்த உணவு பொட்டலத்தை வாங்கிவிட முடியுமா, அல்லது அதற்கு முன்னால் தன்னுடைய உயிர் போய்விடுமா என்ற அச்சத்தோடு அந்த சிறுமி வந்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே அந்த உணவு தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த உணவை பார்த்துவிட்ட அந்த முகத்தில் ஏற்பட்ட கடுமையான வறுமையின் சந்தர்ப்பத்தில் ஒரு சிறிய புன்னகை அதை அழகான முறையில் தத்ரூபமாக படம் எடுப்பதற்கு அந்த கேள் தன்னுடைய கேமராவை சரி செய்கிறார். அந்த கேளுக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. என்னவென்று கேட்டால், அந்த குழந்தை உணவு பொட்டலத்தை வாங்குவதற்கு முன்னால் இறந்து போய்விட்டால் அந்த குழந்தையை தனக்கு இணையாக பயன்படுத்துவதற்கு அந்த குழந்தைக்கு மேலே ஒரு பருந்து ஒன்று அந்த குழந்தையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. உயிரோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சிறுமியை சாப்பிட முடியாது. அது பொட்டலத்தை வாங்கினால் அது உயிர் பிழைக்கும், அதற்கு உணவு கிடைத்துவிடும். பொட்டலத்தை வாங்காமல் உயிரை விட்டால் அது தனக்கு இரையாகிவிடும் என்ற எண்ணத்தோடு அந்த சிறுமியின் மேலே ஒரு பருந்தொன்று சுற்றி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு உணவின் மீது ஆசை, பருந்துக்கு குழந்தையின் மீது ஆசை. இந்த ரெண்டையும் பார்த்து அந்த கெயில் அந்த இரண்டையும் சேர்த்தால் போல் ஒரு காட்சியை புகைப்படமாக எடுக்கிறார். எடுத்து தன்னுடைய நாட்டிலே மிகச்சிறந்த விலை கொடுத்த ஒரு பத்திரிகைக்கு அந்த புகைப்படத்தை விற்பனைக்கு செய்து விடுகிறார். அதற்கு பின்னால் மிகச்சிறந்த புகைப்படம் என்ற அடிப்படையில் அவருக்கு பல்வேறு விருதுகள் கிடைக்கிறது. அந்த விருதுகளுக்கு பின்னால் அந்த படத்தை பார்த்துவிட்டு எல்லா நபர்களும் அந்த கெயிலுக்கும் அந்த படத்தை பதிவு செய்த அந்த பத்திரிகையை நிறுவனத்திற்கும் டெலிபோன் செய்து கேட்கிறார்கள், அந்த குழந்தை கொலைத்ததா அல்லது இறந்து போய்விட்டதா? இறப்பிற்கும் சாவிற்கும் மரணத்திற்கும் வாழ்வுக்கும் நடுவிலை துடித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை இறந்து விட்டதா அல்லது பிழைத்து விட்டதா என்ற கேள்வி எல்லோரும் கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த கேளுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, நல்ல புகைப்படம் எடுத்து உலக புகழ்பட வேண்டும், உலகத்தில் பெரும் காத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியதை தவிர முடியாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் ஒரு பட்டிடம் சோறு வாங்கி கொடுக்காத ஈவு இரக்கமற்றவனாக நான் இருந்துவிட்டேனே என்ற எண்ணத்தோடு அந்த புகைப்பட கலைஞன் இறந்து போய்விடுகிறான், தற்கொலை செய்து கொள்கிறான் என்று அந்த செய்தி முடிவடைகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள்.
உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்புகளை பார்ப்பதற்கும் அதை பார்த்து ரசிப்பதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் அது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை இந்த சமூகத்திலே பதிவு செய்வதற்கும் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இந்த சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. மனித தன்மை குறைந்து குறைந்து உலகத்தில் மனித உருவத்தில் மனித மிருகங்களாகத்தான் இன்றைக்கு பல்வேறு மனிதர்களை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். இரக்கம் என்று சொன்னால் ஏதோ வெள்ளிக்கிழமை தினத்திலே நம்முடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய 10 ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டு அதுவும் ஒருவருக்கோ இரண்டுவருக்கோ கொடுத்துவிட்டு 10 பேர் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று 10 ரூபாயை பங்கு வைத்துக் கொடுத்துவிட்டு உணவு தட்டிலே கரியில் சோறுமாய் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையிலே இரக்கத்தோடு நான் 10 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லுவதல்ல இரக்கம் என்பது. இரக்கம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஊற வேண்டும், உள்ளத்திலே உருவாக வேண்டும், அந்த இரக்கம் கண்களில் கண்ணீராக பெருக்கெடுத்து ஓட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸிலே அமர்ந்து தன் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே சில மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே ஈமான் வந்து விட்டதா இல்லையா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. முதல் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் வரக்கூடிய நேரத்தில் பரட்டை தலைகளோடு கிழிந்த ஆடைகளோடு ஒற்றி போன கண்ணங்களோடு சூம்பி போன மார்பகங்களோடு ஆண்களும் பெண்களுமாய் ஒரு சிறிய குழு ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பார்த்த மாத்திரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கள் பதபதைத்து போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதயம் நடுங்குகிறது, கண்கள் கண்ணீரை கொப்பளிக்கிறது. அந்த கண்ணீரின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சஹாபாக்கள் அந்த முதற் கோத்திரத்தார்கள் வந்ததற்கு பின்னால் தூக்க முடியாமல் இழுத்து கொண்டு வந்த தன் வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்களையும் பொற்காத்துகளையும் கொடுத்துவிட்டு அந்த வறிய நிலையில் இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு உதவி செய்தார்களே. உதவி செய்துவிட்டு எந்த விதமான பிரதிபலனையும் இந்த உலகத்தில் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்விடத்தில் இறைவா இந்த சதக்காவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களே, அதுதான் இரக்கத்தின் உண்மையான யதார்த்தமான வெளிப்பாடே தவிர நான் முன்பே சொன்னதைப் போல வெள்ளிக்கிழமையிலே நமது பாக்கெட்டிலே அதுவும் சில சமயங்களில் வணிகக் கடையில் வாடிக்கையாளர்கள் விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் கொடுத்த கிழிந்து போன நஞ்சு போன 10 ரூபாயோ 5 ரூபாயோ நோட்டுகளை எடுத்துக் கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்னால் நானும் தர்மம் செய்கிறேன் என்று எண்ணத்தோடு கொடுத்து விட்டு அங்கும் இங்கும் போய் இவர்கள் இப்படித்தான் வெள்ளிக்கிழமை வந்து விடுவார்கள் என்று குழம்பி தீர்ப்பது இரக்கத்தின் வெளிப்பாடு அல்ல. மாறாக யாராவது ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்னுடைய சகோதரன் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நானும் பிறந்தேன், அவனும் பிறந்தால் அவன் இஸ்லாமியனா கிறிஸ்தவனா அல்லது மாற்று மதத்தை சார்ந்தவனா அல்லது மதங்களுக்கு அப்பாற்பட்டவனா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அவன் ஒரு மனிதன், அவனுடைய வாழ்வில் ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன், குறைந்தபட்சம் அவனுடைய கஷ்டம் தீர்வதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன், குறைந்தபட்சம் அவனுடைய கஷ்டத்தை பார்த்து என்னுடைய உள்ளம் நடுங்குகிறது, கண்ணீர் கண்கள் கண்ணீரை கொப்பளிக்கிறது என்று சொன்னால் இதுதான் இரக்கத்தின் வெளிப்பாடு. இந்த இரக்கத்தை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே விதைத்தார்கள், சஹாபாக்களிடத்திலே அறுவடை செய்தார்கள். இந்த இரக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள். அந்த இரக்கத்தோடு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை கொண்டு அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான். கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல உலகத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லா விதத்திலேயும் அல்லாஹ் நம்மை மேன்மையானவர்களாக வைத்திருக்கிறான். எல்லா விதத்திலேயும் எத்தனையோ மனிதர்கள் வீடு இல்லாமல் இருக்க வாடகை வீடாவது கிடைத்ததே என்ற ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். சொந்த வீடு உள்ளவர்களும் உண்டு, அந்த சொந்த வீடும் 2-3 என்ற எண்ணிக்கையில் இருப்பவர்களும் உண்டு. எத்தனையோ மனிதர்கள் மருத்துவமனையிலே பல்வேறு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நடுவிலே உடம்பு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு ஆரோக்கியத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்லதொரு பொருளாதாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்லதொரு தன்னிறைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தொழில் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் நாளைக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையிலாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் எத்தனையோ கோடி பேர்கள் 800 கோடி மக்கள் தொகையிலே
நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் உலகத்திலே கஷ்டப்படுகிறார்கள். உடுக்குவதற்கு நல்ல உடை இல்லாமல் கிழிந்து போன ஆடை, தன் மானத்தை மறைப்பதற்கு முடியாமல் பகலிலே வெளியே வருவதற்கு வெட்கப்படக்கூடிய எத்தனையோ கிழிந்து போன ஆடைகளோடு பெண்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை நம்மை அல்லாஹ் சிறப்பாக வைத்திருக்கிறான். அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அத்தோடு சேர்த்து நாம் இரக்கத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொள்ள வேண்டும். அவன் கொடுத்த பொருளை அவனுக்காக செலவழிக்கக்கூடிய தன்மைகளை, அவன் கொடுத்த பொருளாதாரத்தை அவனுக்காக, அவனால் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை, அவனால் படைக்கப்பட்ட சொர்க்கத்தை பெறுவதற்காக, திருப்தியை பெறுவதற்காக செலவு செய்யக்கூடிய நல்லதொரு பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. உலகத்தில் எல்லா மக்களிடத்திலேயும் இரக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களிடத்திலேயும் கிருபையோடு நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்பு தருவானாக. ஆமீன் வா ஆஃபர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத் அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.